பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோல ஜோவிகா எவிக்ட் ஆனது கூட ஒரு கேம் விளையாண்டுட்டாங்க வெளியில சோசியல் மீடியால அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கேம் எல்லாத்தையுமே தகர்த்துட்டு ஜோவிகா எவிக்ட் ஆனாங்க அப்படின்றது நேத்து அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஜோவிகா வெளியில வந்த உடனே ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க, நிறைய பேருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க எங்க அம்மாவை நீங்க எப்படி இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் வாங்க. பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் வந்து எவிக்ட் ஆவாங்க. அந்த வகையில இந்த வாரம் வந்து ஜோவிகா எவிக்ட் ஆனாங்க. ஆனா ஜோவிகா எவிக்ட் ஆனது பாதி பேரால ஒதுக்க முடியல. காரணம், இவங்க ஆரம்பத்திலேயே தான் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. விச்சோவர்கள் கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்ல டாஸ்க் விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரா சில வாரங்கள் ஆரம்ப கட்டத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல இவங்க மாயா பூர்ணிமா அந்த கேங் கூ
எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாள் நான் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்ததே எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கு. நான் நினைச்சது சாதிச்சிட்டேன் நினைக்கிறேன். என்ன நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைச்சேன், என்ன பத்தி நான் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து எல்லாமே லேர்னிங்ஸா இருந்தது. ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பு பண்ணவங்கள்ட்டே போய் எப்படி இந்த தப்பு சொல்றணும் அப்படின்றது வந்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டரோட இருக்கிறது தான். சோ எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, நான் நல்லா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிக் பாஸ் உள்ள இருக்கும் போது வனிதா அவர்களுக்கும் இங்க பிரதீப் சப்போர்டர்ஸ் தான் வந்து அவங்க முகத்தை வந்து காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. எப்படி நீ ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால வனிதா அவர்களோட முகத்துல ஒரு பெரிய காயமே ஏற்பட்டுச்சு. இதை பார்த்த ஜோவிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தன்னோட அம்மாவுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னே தெரியாதான். அதே மாதிரி சேனல்ல நான் எவிக்ட் ஆயிட்டேன் அப்படின்றது அம்மா கிட்ட சொல்லாதீங்க, நான் அம்மா கிட்ட சர்ப்ரைஸா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. வனிதா அவர்கள் கோவால இருந்திருக்காங்க. கோவால இருந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது வனிதா அவர்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜோவிகா அவர்கள் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. அம்மா ஏர்போர்ட்ல பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. போய் கட்டுப்பிடிச்சு தழுவி அதை கூட ஒரு வீடியோவா எடுத்திருக்காங்களாம். அதெல்லாம் அப்புறமா போஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வனிதா அவர்களை பார்க்க போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஜோவிகா அவர்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இதுல நான் நிறைய பேருக்கு எச்சரிக்கை கொடுக்கணும், அவங்க எப்படி இதை பண்ணாங்கன்னு தெரியல, கண்டிப்பா நான் இதை பத்தி பேசுவேன், இப்ப எதுவும் நான் பேச முடியாத சூழ்நிலையில இருக்கேன், நான் பேசுவேன், எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. இதை கேட்ட நிறைய ரசிகர்கள் கண்டிப்பா இவங்க பிரதீபரா சொல்றாங்க, ஓ பிரதீபுக்கே நீங்க எச்சரிக்கை கொடுப்பீங்களா, அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரியும், ஆமா ஆமா முதல்ல பேசுங்க ஜோபிகா பா வனிதா அப்படின்னு இரண்டு தரப்புக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரியான சில கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.